நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனலைஸ்ட் பேங்க்கில் ரொம்ப ரொம்ப முதன்மையானது ஸ்பெஷலானது அப்படின்னா எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்மள நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நீங்கள் எடுத்து ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? வடிவேல் ஒரு படத்தில் சொல்வார், என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, பேங்க் வேணால் கட்டி விடுங்க நடத்துகிறோம் அப்படின்னு வரல. இதே மாதிரி தான் எஸ்பிஐ பேங்க் அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் உங்களால் கை நிறையா ஒரு மாதத்துக்கு 60,000 இல்லை அதுக்கு மேலேயே கூட சம்பாதிக்க முடியும். ஸோ அது எப்படி சம்பாதிக்கலாம், அந்த ஃப்ரான்ச்சைஸியை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஃப்ரீடம் ஆப்பினுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களாரையும் அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான விஷயங்கள், அதாவது பிஸ்னஸ் சார்ந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாம் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் பண்ணால் போதும். உடனே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான், இது ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து பிஸ்னஸில், அதாவது ஒரு தொழில் முனைவராக மாறுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த பேங்க் நம்ம கவர்மெண்ட் கீழே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே ரன் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வங்கி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பேங்க் ரொம்பவே நம்பகரமான பேங்க், இப்படி எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரியும். ஆனால் இதே எஸ்பிஐ பேங்கினுடைய ஃப்ரான்ச்சைஸியை நீங்கள் எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை எஸ்பிஐ பேங்கே வழங்குறாங்க. ஸோ எஸ்பிஐ பேங்கினுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், அதாவது வாடிக்கையாளர் சேவை மையம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு கீழே தான் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட் எடுக்க போகிறீங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத ஒன்றொன்னா சொல்கிறேன், நீங்களும் பக்காவாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்பிஐ பேங்க் ஏன் இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்பவே நம்பகரமான ஒரு பேங்க், இந்தியன் கவர்மெண்ட் கீழே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பேங்க். ஸோ அவங்க எதுக்கு ஃப்ரான்ச்சைஸி அவுட்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் புது புது வாடிக்கையாளர்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்பிஐ பேங்கினுடைய வாடிக்கையாளர்கள் வாக்கின்ஸ், அதாவது இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவில் ஒரு எஸ்பிஐ பேங்க் ஆனது செயல்பட்டு வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல், அதாவது நிறைய வாக்கின் கஸ்டமர்ஸ் வராங்க இல்லையா, ஸோ அந்த கூட்ட நெரிசல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எஸ்பிஐ பேங்க்கை வரணும்னு தேவையில்லை. ஸோ ரொம்ப ரொம்ப மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எஸ்பிஐ பேங்கினுடைய இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை நீங்கள் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இது. ஸோ இது நிறையா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு தொழில் முனைவுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் ரூரலில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் ஏதாவது ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா கூட ஒரு கொஞ்சம் ஒரு தொலைவான ஒரு சிட்டியை நோக்கி வரக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க இல்லையா. ஸோ அப்பேற்பட்ட நபர்கள் உங்களுடைய லொக்காலிட்டியிலேயே இந்த எஸ்பிஐ பேங்கினுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 30,000 60,000 இல்லை அதுக்கு மேலேயும் கூட உங்களுக்கான வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ முதலீடே இல்லாத எஸ்பிஐ பேங்கினுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் தான் இந்த ஒரு பிஸ்னஸ். இந்த எஸ்பிஐ பேங்கினுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து ரன் பண்ணுறது உங்களுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x10 ஒரு கமர்ஷியலான ஸ்பேஸ், அதாவது நல்ல மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கமர்ஷியலான ஸ்பேஸ் இருந்தால் உங்களுக்கு போதுமானது. 10x10 ஸ்பேஸை தாண்டியும் உங்ககிட்ட இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த பிஸ்னஸ் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதையும் தாண்டி அடுத்து அவங்கக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருந்தால் போதும். ஸோ நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரியே பிரிண்டர் அண்ட் கேஷ் கவுண்டிங்கினுடைய மிஷின், அண்ட் அதே மாதிரி இந்த கார்டு போடுறதுக்கு, அதாவது கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஒரு பிஓ வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அது அதையும் தாண்டி இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைப்போம்ல, என்னுடைய இண்டெக்ஸ் வச்சு என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டினுடைய ரேகை வச்சு இருக்கக்கூடிய அந்த மிஷின் தேவை. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு யார் தருவாங்க, நாம தான் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியும் இருந்ததுன்னா அதுக்குண்டான விஷயங்களையும் சொல்கிறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டராக இருக்கட்டும், பிரிண்டராக இருக்கட்டும், இல்லை கேஷ் எண்ணக்கூடிய மிஷினாக இருக்கட்டும், இது எல்லாமே நாம தான் வந்து வாங்கி ஆகணும். ஸோ இந்த மாதிரி மற்ற மிஷின்ஸ் நான் சொன்ன அந்த POS அண்ட் அதே மாதிரி இந்த பயோமெட்ரிக் மிஷின், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் தரப்புலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுடைய ஏரியாவோட கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்களே வந்து வழங்குவாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் உங்களால் பேர் பண்ண முடியும், அதாவது 10x10 ரூமை தாண்டி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னால் வாங்க முடியும், அது கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்டை சூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்து ரன் பண்ணுறதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேட்டகரிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 21 இயர்ஸ், அதாவது 21 வயதை கடந்த ஒரு நபராக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு 10th அல்லது +2 முடிச்ச ஒரு நபரா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அது இன்னும் ஒரு ஏதுவான ஒரு விஷயம். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட அந்த 10x10 கமர்ஷியல் ஸ்பேஸையும் தாண்டி அதிகப்படியாக இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுதி உடையவர். அண்ட் அந்த கேஷ் கவுண்டிங் இருக்கு இல்லையா, ஸோ நீங்க மேனுவலா இருக்கட்டும் அந்த மிஷின் ஆப்ரேட்டிங்கா இருக்கட்டும் இந்த ரெண்டுலையுமே கேஷ் கவுண்டிங் பக்காவாக நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா நீங்க இந்த பிசினஸ் கீழே எலிஜிபிள் கேட்டகரி கீழே தான் வருவீங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க வச்சிருக்கக்கூடிய இடம், அதாவது இப்போ 10x10 ரூம் வச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அது உங்களுடைய ஓன் ஸ்பேஸா இருக்கு அப்படின்னா அந்த ஓன் ஸ்பேஸுக்கு உண்டான டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட்ஸ், இல்லை நான் வந்து ரெண்டலோ இல்லை லீஸுக்கோ எடுத்து தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ அதனுடைய டாக்குமெண்ட்ஸும் உங்ககிட்ட பக்காவாக தெளிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறதுமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃப், அதாவது ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பாஸ்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அது ஐடி ப்ரூஃபாக வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரியே பான் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தேவை. என்னென்னா நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்க, உங்களுடைய ரெசிடென்ஷியல் எது, அதுக்கு உண்டான ப்ரூஃப் அண்ட் அதே மாதிரியே ஷாப், நீங்கள் எங்கே இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதனுடைய கரெக்டான அட்ரஸ், அதே மாதிரியே ஷாப் அக்ரிமெண்ட் நான் முன்கூடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்களுடைய ஓன் ஷாப்பாக இருக்குது அப்படின்னாலும் இல்லை வேறு யாருக்கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த அக்ரிமெண்ட் அண்ட் உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, இல்லை 12th தாண்டி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம மேலே கொடுக்கக்கூடிய NOC, அதாவது நம்ம மேலே எந்த ஒரு வழக்கும் இல்லை, நம்ம எந்த ஒரு கிரிமினல் கேஸ்லையுமே வந்து ஃபைல் ஆகலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது முழுக்க முழுக்க கேஷ் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணது இல்லையா, ஸோ ட்ரஸ்டின் அடிப்படையில் கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் பேங்கிங் பிஸ்னஸ். ஸோ அதில் இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் எடுத்து நீங்கள் நடத்துறதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் ரெடி, நான் சொன்ன எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ஸ்பேஸ் எல்லாமே ரெடி அப்படின்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய SBI பேங்க்கை வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உண்டான ஃபார்ம் வந்து இனிஷியலாக அவங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி வாங்கிப்பாங்க. அண்ட் அடுத்து அவங்க வந்து RBO, அதாவது ரீஜனல் பேங்க் ஆஃபீஸ், அதாவது SBI-னுடைய ரீஜனல் ஆஃபீஸ்க்கு உங்களை அப்படியே அழகாக ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களையும் நீங்கள் சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஒர்த் என்ன, ஸோ மக்கள் நடமாட்டமான அதிகளவில் இருக்குமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ RBO, அதாவது ரீஜனல் பேங்க் ஆஃபீஸ் கீழே தான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அப்ரூவல் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரிய வரும். நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லா விஷயங்களையுமே கிளியர் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ் அப்ரூவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், அதாவது SBI பேங்க்குடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த அப்ரூவல் எப்படி கிடைக்கும்னா உங்கள் கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் ஆனது கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐடி நம்பர் வச்சு தான் உங்களுடைய டிரான்சாக்ஷன், உங்களுடைய பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே RBO, அதாவது ரீஜனல் பேங்க் ஆஃபீஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எப்போவுமே உங்களை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஐடி கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு இது முழுக்க முழுக்க ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி அண்ட் மக்களுடைய பாப்புலேஷன் ஒர்க், நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல மக்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களே கூட சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த லொக்காலிட்டி வேணால், நீங்கள் வேறு லொக்காலிட்டியில் கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் வந்து தேடுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அழகாகவே கைட் பண்ணுவாங்க. அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு நிறையா ட்ரைனிங்கும் வந்து வழங்குறாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா ஒரு கேஷ் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணக்கூடாது, எது எதுக்கெலாம் இந்த கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் எலிஜிபிள் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ட்ரைனிங்காக ஒரு 1 week வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடத்தினதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நம்மளுடைய RBO அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ SBI பேங்க்கருடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் எடுத்து நீங்கள் ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன வருமானம், என்ன லாபம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட் விஷயம், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து SBI பேங்க்குக்கிட்ட நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து போட போகிறதே கிடையாது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. அண்ட் அதையும் தாண்டி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் பேசிஸில் தான் நமக்கான இன்கம் ஆனது ஜென்ரேட் ஆகும். நான் சொல்லக்கூடிய லிஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்குண்டான கமிஷன் பேசிஸில் தான் உங்களுக்கான ப்ராஃபிட், உங்களுக்கான இன்கம் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதையுமே சொல்கிறேன். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், டேர்ம் டெபாசிட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி கேஷ் டெபாசிட், கேஷ் வித்ட்ராயல் அண்ட் இதையும் தாண்டி கவர்மெண்ட் சைடினுடைய நிறையா ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா, ரூபே கார்டு ஜென்ரேஷன், ஆதார் சீடிங் டு அக்கௌண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அட்டல் பென்ஷன் யோஜனா, கமிஷன் ஆன் சப்சிடி கிராண்டட் டு கஸ்டமர், லோன் லீட் ஜென்ரேஷன் அண்ட் ரீபேமெண்ட், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனையுமே நீங்கள் SBI கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்டில் நீங்கள் எடுத்து ரன் பண்ணலாம். ஸோ இதை தாண்டி அடிஷ்னலாக இப்போ SBI அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு உண்டான ரீசார்ஜ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இபி பில் கட்டுறதா இருக்கட்டும், அவருடைய டிவி ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், மொபைல் ரீசார்ஜ், இந்த மாதிரி பல டிரான்சாக்ஷன் அவருடைய SBI அக்கௌண்ட்லேருந்து பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா தாராளமாக உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு சேஃபான, ஒரு செக்யூரான, அதிக அளவில் லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான்.
ஸோ இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இப்போது கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட், அதாவது சாதாரணமான கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் கிடையாது, எஸ்பிஐ பேங்கினுடைய நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை மையமாக நீங்கள் வந்து விளங்கிட்டு இருக்கீங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கஸ்டமர் வராமையாக இருப்பாங்க, நிச்சயமாக வருவாங்க. ஸோ எந்த ஒரு விளம்பரமுமே இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி இடத்துல இருக்குங்கிறதுக்கு உண்டான நோட்டீஸோ பேம்ப்ளெட்டோ டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஸோ எஸ்பிஐ பேங்கினுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் இங்கே செயல்படுது அப்படிங்கிற ஒரு போர்டு மட்டும் நீங்கள் வச்சா போதும். ஸோ மக்கள் ஆட்டோமேட்டிக்காக லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பேங்க்குக்கு போகிறத தவிர்த்துட்டு உங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட்டை வந்து அணுகுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே லாபமானது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் பிஸ்னஸை எடுத்து நடத்துறதுக்கு உண்டான மேலும் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க்கை தாராளமாக விசிட் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களை ஆர்பிஓ அதாவது ரீஜினல் பேங்க் ஆஃபீஸுக்கு வந்து அப்படி அழகாக கைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய கைட்லைன்ஸ் மூலமாக இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 30,000 தொடங்கி 60,000 வரைக்கும் இல்லை 60,000 மேலேயும் கூட உங்களால் நிச்சயமாக வருமானமானது பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் தரப்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே செயல்பட்டு வரக்கூடிய நம்ம எஸ்பிஐ பேங்கினுடைய வாடிக்கையாளர் சேவை மையத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதன் மூலமாக நமக்கு என்னென்ன மாதிரியான இன்கம்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கீழே வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் அண்ட் இதே மாதிரி நம்முடைய ஃப்ரீடம் ஆப்பில் என்ன பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரெடியாக இருந்தாலும் சரி, உங்களை கைட் பண்ணுறதுக்கு நம்முடைய மென்டர்ஸ் வந்து காத்துட்ருக்காங்க. ஃபார்மிங் கோர்ஸஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஸோ 399 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய நம்ம ஃப்ரீடம் ஆப்னுடைய எல்லா கோர்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் தெளிவு பெறுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு கூட்டி டாடா பாபாயோடு கிளம்பிக்கிறது. நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.